ஆக்சுவலாக நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய ஷோஸ் போயிட்டு இருக்கு ஆனா உங்க கண்ணி எதுக்காக இந்த ஷோ மேல விழுந்திருக்கு நான் சேனல் நேமே சொல்றேங்க கலாட்டா தமிழ்ல பிஜே பார்வதின்றவங்க ஃபேமஸான ஆங்கர் வந்து காண்டம் வாங்கியிருக்கீங்களா இல்லையா அதை அவங்க வாயாலேயே சொல்ல முடியல அவங்களால இதுதாங்க தமிழ் கலாச்சார சீர்கேடுன்னு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவ்வளோ பழைய வீடியோக்கு எதுக்காக இப்ப கேஸ் நான் இப்பதான் பார்த்தேன் அதுவும் நான் இப்ப மெயினா ஒன்று பார்க்கறது என்னன்னா யூடியூப்ல யார் யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்றாங்கன்னு பார்த்து என்னால் முடிந்த வரைக்கும் அது திருப்பி நடக்கக்கூடாதுன்னு பண்றேன் இதே விஜய் பார்வதி நீங்க வெர்ஜினா இல்லையா ஒருத்தர் மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்க மாதிரி தெரியல சோ நாலு சேனல் மேல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கேன் கிங் உட்ஸ் டிவி கலாட்டா படவா ராஸ்கல் பிரேக் டைம் இந்த நாலு சேனல் மேல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்க வீடியோஸோட எவிடன்ஸோட ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் நீங்க politically டார்கெட் பண்ண மாதிரி இல்ல நான் politically டார்கெட் பண்றதுன்றதை விட இல்ல நான் கேட்டா நடக்கும்ன்றது நானும் நம்புறேன் நடக்கணும்னு ஆனா மாபெரும் தலைவர்கள் கேட்டா சட்டம் வரும் இதுக்குனே ஒரு சட்டம் வரும் இது நடக்கவே நடக்க கூடாதுன்றது ஸ்ட்ராங்கா இருக்கும் டேய் மச்சான்களா உன் ஆளை உசார் பண்ணுவானுங்கடா உன் ஆளை கிஸ் அடிப்பானுங்கடா உன் ஆளை கட்டி முடிப்பாருங்கடா ஏன்டா இப்படி இருக்கீங்க உஷாரா இருங்கடா வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேரங்களில் நம்ம நிகழ்ச்சியில இந்த ப்ரேங்க் வீடியோ சார்ந்து பல விஷயங்களை ஆரம்பத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது கூட கூடுதல் இணைப்பா இந்த கிஸ்மி ஹக்மி ஸ்லாப்மின்னு ஒரு விவகாரம் சார்ந்து ஒரு நிகழ்ச்சி விவகாரமாக மாறிருக்கு இதை சார்ந்து அந்த பழைய முகம் தான் திரும்பவும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற அளவு போயிருக்காப்புல யாரை பற்றி சொல்கிறேன்னு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா விஜய் ரோஹித் அவர்கள் இருக்காங்களா அவர் இதே வேலையை திரும்ப பார்த்துருக்காரு அவருடைய தான் பல கேள்விகளை கேட்க போகிறோம் நிகழ்ச்சி கொடுப்பலாம் வணக்கம் ரோஹித் வணக்கம் சிறப்பான தரமான சம்பவங்களை நிகழ்த்திக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய ஷோஸ் போயிட்டுருக்கு ஆனால் உங்கள் கண்ணி எதுக்காக இந்த ஷோ மேலே விழுந்திருக்கு ஆக்சுவலி இந்த ஷோவில் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க கிஸ்மி அக்மி ஸ்லாப்மின்றது அவன் அவங்க ஃபேமிலியில் இல்லை அவங்க அவங்க பாசமான இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணால் பரவாயில்ல ரோட்டில் வந்து பொதுமக்களை நடந்து போகிறவங்களெல்லாம் நிறுத்தி ஒரு பொண்ணுக்கிட்டே முத்தம் கொடு கட்டிப்படி நான் அசால்ட்டாக கேட்குறானுங்க இதுதாங்க தமிழ் கலாச்சார சீர்கேடுன்னு கேஸ் கொடுத்துருக்கேன் யார்ட்ட கேஸ் கொடுத்துருக்கீங்க கமிஷனர் ஆஃபீஸில் தான் கேஸ் கொடுத்துருக்கேன் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டேன் ஓகே ஆக்சுவலாக சைபர் கிரைம்ல ஒரு கேஸ் எடுக்கிறாங்கன்னா அதோட இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக புரிதமாக இருக்கும் ஆளை தூக்குற அளவுக்குலாம் போதும் கண்டிப்பாக 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 அப்படி இருக்கிறப்ப இந்த ரிஸ்க்லாம் இருக்குன்னு தெரிஞ்சே தான் ஏன்னா நீங்கள் சொல்கிற ஷோ சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா பேரலாக ஒரு சில பெண்களும் உள்ளே வராங்க ஆங்கர் பண்ணுற பெண்களும் இருக்காங்க கண்டிப்பாக ஆங்கர் பண்ணுற பெண்களை தான் நான் சொல்கிறேன் தவறாகவும் கேள்வி கேட்குறார்கள் இப்போ ஆங்கர் பண்ணுற பெண்கள் மீது தான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கேன் மெயினான கம்ப்ளைண்ட்டே முக்கியமான ஃபேமஸான ஆங்கர் ஒரு பொண்ணு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மைக் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வந்து அசிங்க அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க பப்ளிக்கில் வந்து ஒரு ஒரு சில வார்த்தைகளில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காண்டம் வாங்கியிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு ஃபேமஸான சேனல் ஓகேவா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த சேனலு கலாட்டா தமிழ் நான் சேனல் நேமே சொல்கிறேங்க கலாட்டா தமிழில் பிஜே பார்வதின்றவங்க ஃபேமஸான ஆங்கர் என்ன பேசுகிறாங்க பார்த்தீங்களா வந்து காண்டம் வாங்கியிருக்கீங்களா இல்லையா அது அவங்க வாயாலேயே சொல்ல முடியல அவங்களால அதில் ஒரு இது பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் மக்கள்கிட்ட போயிடுறாங்க பொண்ணுங்க கிட்டேயும் கேட்டிருக்காங்க ஆளுங்கக்கிட்டையும் கேட்டிருக்காங்க மக்கள்கிட்ட போய்ட்டு மைக்கை வச்சுட்டு அது வாங்கியிருக்கீங்களா அப்படி சிரிக்கிறாங்க அவங்களே சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது அது வாங்கியிருக்கீங்களா அது வாங்கியிருக்கீங்கன்னா அப்புறம் வேணும் எது அதாவது நீங்கள் யோசிக்கிறதுதா அப்படின்னு கடைசியாக தான் அந்த காண்டம் அப்படின்ற வார்த்தையே சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து லைக் எப்படி சொல்கிறேன் நான் பார்க்குறேங்க வெளிலேருந்து நான் பார்க்கும்போது இல்லை இன்னும் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க பொதுமக்கள் கிட்ட இதை கேட்க ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது அதனால என்னால் முடிஞ்சதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கு கொடுத்துருக்கீங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணது இந்த வீடியோ அப்லோட் பண்ணி நான் பார்க்கும்போது ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் இயர் பிஃபோர்னு இருந்தது அவ்வளோ பழைய வீடியோக்கு எதுக்காக இப்போ கேஸ் அதுதான் நான் இப்போ தான் பார்த்தேன் நான் அப்போ பார்க்கல நான் தான் பார்த்தேன் அதுவும் நான் இப்ப மெயினா ஒண்ணு பாக்குறது என்னன்னா யூடியூப்ல யார் யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்றாங்கன்னு பார்த்து என்னால் முடிந்த வரைக்கும் அது திருப்பி நடக்க கூடாதுன்னு பண்றேன் இப்ப ரீசெண்டா பண்ற வீடியோவா இருக்கட்டும் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவா இருக்கட்டும் உங்க கண்ணுல மாட்டினா கம்ப்ளைண்ட் கொடுப்ப கண்டிப்பா தப்பா இருந்தா தப்பான விஷயமா இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கண்டிப்பா இதுல இன்னொரு தெளிவு தேவைப்படுது ரோஹித் இப்போ காண்டம் அப்படின்றத அரசே ஊக்குவிக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கவர்மெண்ட்டே ஃபுல்லாக ப்ரொபகண்டா பண்ணுது ஏன்னா இந்தியாவில் மக்கள் தொகை அவ்வளோ இருக்கு எல்லாரும் காண்டம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க மெடிக்கல் ஷாப்பில் போய் கூச்சப்படாமல் வாங்குங்கன்னு சொல்றதும் இதே அரசுகள் தான் கவர்மெண்ட் தான் அதை இவங்க ஒரு விழிப்புணர்வு ஷோ மாதிரி பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டா இல்லை தப்பு இருக்குமா விழிப்புணர்வு ஷோ மாதிரி பண்றாங்கன்றதை எடுத்துக்கிறது மேட்டர் இல்லைங்க நீங்க போயிட்டு யார் அப்ரோச் பண்றீங்க தான் அவங்களை நீங்க எப்படி பர்மிஷன் லைக் எப்படி சொல்றதுனா ரோட்ல ஒரு பத்து பேர் இவங்க இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க வீடியோ ஓகேவா அதுல ஒரு அஞ்சு பேர் ஒத்துக்க மாட்டோம் போட்டுறாதீங்க ஐயோ என்னங்க எப்படி கேள்வி கேட்கறீங்கன்னு பதட்டப்படுவோம் ஒரு மாதிரி ஏங்க என்கிட்ட இவ்வளவு அசிங்கமா அப்ரோச் பண்றீங்க சரி இந்த காண்டம்க்கு நீங்க விழிப்புணர்வுன்னு சொல்லி தப்பிக்கலானே வச்சுக்கோங்களேன் சூப்பரா தப்பிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்தது வெர்ஜினா இல்லையா இதே பார்வதி இதே விஜே பார்வதி அடுத்த எபிசோட்ல நீங்க வெர்ஜினா இல்லையா அப்படின்னா அவங்க என்ன கேட்க வராங்கன்னா மேட்ரு பண்ணிருக்கியா இல்லையா

ஒத்துக்காம நடந்து போயிருப்பாள அவனுக்கெல்லாம் கடுப்பாக தானே இருக்கும் அசிங்கமாக தானே இருக்கும் நீங்கள் யார் முதல்ல பப்ளிக்கில் போய் இப்படி வீடியோ எடுக்கன்னு நான் கேட்குறேன் பப்ளிக்கில் போய் உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணால் பேசுகிற மாதிரி வீடியோ எடுக்கன்னு நான் கேட்குறேன் இதை தான் நான் மட்டும் கேட்டால் நான் மட்டும் கேள்வி கேட்டால் இது நிற்காது இது ஒன்னே ரோஹித் குமார் ஓ ரோஹித் சார் சொல்லிட்டு தான் அப்படியே நிறுத்தில்ல அப்படின்லாம் யாரும் நிற்க மாட்டாங்க இப்போ ரீசெண்டாக எல்லாருமே இந்த மாதிரி பண்ணி தைரியமாக வீடியோ போட்டுட்ருக்காங்க யூடியூப்பில் போட்டுட்டு அதை பார்த்து நாலஞ்சு பேர் சின்ன சின்ன பசங்க எடுக்கிறாங்க வீடியோ அடுத்தடுத்த சேனல் என்ன வருதுன்னா பப்ளிக்ல இறங்கி நம்ம என்ன வேணா அசிஷமாக பேசினா அசிங்கமாக பேசி ஆபாசமாக பேசினா தான் வியூஸ் வரும் இவங்க எல்லாருமே இந்த வியூஸை வச்சு அதில் வர காசுல வாழ்றாங்க அது அசிங்கம்ன்றது அவங்களுக்கு தெரியணும் அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நீங்கள் சொன்ன அந்த தலைவர்கள் காலத்தில் டிஜிட்டல் வளர்ச்சி பெருசாக கிடையாது எங்கேயோ பத்து விஷயம் நடந்தாலும் ஒன்று வெளியே வர்றது பெரிய விஷயம் இப்போ பத்து நடந்தால் பதினொன்னு எக்ஸாஜுரேட் பண்ணியே வெளியே வருது வியூஸ் முகமும் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க இருக்கிறப்ப இல்லை இப்போ மட்டும் இருக்குன்னா நீங்கள் பொலிட்டிக்கலாக டார்கெட் பண்ண முடியும் நான் பொலிட்டிக்கலாக டார்கெட் பண்ணுறதுன்றத விட இல்லை இது தவறு இல்லை இந்த தவறை நான் கேட்டால் நடக்குமா நடக்குதா என்னால் முடிஞ்சவரை கேட்டுகிட்டு தான் இருக்கேன் நான் கேட்டால் நடக்கும்ன்றது நானும் நம்புகிறேன் நடக்கணும்னு ஆனால் மாபெரும் தலைவர்கள் கேட்டால் சட்டம் வரும் இதுக்குன்னு ஒரு சட்டம் வரும் இது நடக்கவே நடக்க கூடாதுன்றது எனக்கு தோணலை ஆனால் பார்க்குற வியூவர்ஸ் மனசுல இந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும் அதனால ஓபனா கேட்குறேன் இப்ப நிறைய பேர் இது போல பண்றாங்க ரோஹித் மைக்க பிடிக்கிறது இது போல ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்ற கொச்சியாக கேட்குறதா நடக்குது அவங்க விட்டுட்டு விஜே பார்வதி மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றீங்க

பிராங்க்ல பார்த்துருப்பீங்க நிறையா பிராங்க் வீடியோஸில் ரோஹித் குமார் பொண்ணுங்களுக்கு ஒன்றுனா அப்படியே வந்துடுறான் அப்படின்னு பசங்களுக்கு ஒன்றாலும் வருவேன் ஒரு பொண்ணு தப்பு போனாலும் தப்பு தாங்க அது பிரபலம் என்றாலும் விட மாட்டேன்னு சொல்லுவான்ல தலைவர் பாட்டு ஒன்று பாடுவான்ல அந்த விஷயம் அதே தான் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அவர்கள் பிரபலம் என்றாலும் விடமாட்டேன் அதுதான் விஷயம் பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்கிறீங்க அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கேட்க விரும்புகிறேன் இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னீங்களே அங்கே கண்டிப்பாக லேடி ஆஃபீஸ் யாரும் ஒத்தராவது இருந்திருப்பாங்க அவங்க கிட்ட தான் நீங்கள் அந்த அந்த குறிப்பிட்ட விஜய் சார்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி முக்கியமான மேல இருக்கிற ரேங்கிங் கிரேட் ரேங்கிங் உள்ள போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து உட்காந்து ஆமா லேடி ஆஃபீஸர் அவங்க உட்காந்து லைக் இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தோன்னே அவங்க கேட்டது அதுதான் கண்டிப்பா பா இது தவறு தான் ஆக்ஷன் எடுப்போம் இன்னொன்னு முன்னாடி வந்து வரலாம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறீங்க அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க நீங்கள் எப்படி அவங்க கிட்ட கன்வின்ஸ் முதல்ல அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறது இல்லை கன்வென்சன் இல்லை இது தப்புன்றத அவங்க கம்ப்ளைண்ட் காப்பியை பார்த்துட்டு என்ன எழுதிருந்தீங்க அதில் கிஸ்மி ஹக்மி ஸ்லாப்மி என்ற ஷோ பெயரில் இந்த மாதிரி பொதுமக்களை அப்ரோச் பண்ணி முத்தம் கொடு கட்டிப்புடி என்று ரோட்டிலேயே கேட்கிறார்கள் கேட்டுவிட்டு ஆபாசமாக பேசி இன்டர்வியூ எடுக்கிறார்கள் சில சேனல்கள் ம் ஓகேவா அந்த ஆபாசமான பேச்சுன்னா அசிங்க அசிங்கமாக பேசுறது தான் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் எவிடன்ஸ் வீடியோவும் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஒரு மோட்டிவ் வருதுன்னா கரெக்டு நான் பண்ணுறது கரெக்டு அந்த வீடியோ அவங்க பார்த்தாங்களா இல்லை வீடியோ அவங்க பார்க்கல ஓகேவா எவிடென்ஸு அப்புறம் தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேவா கொடுத்தா ஆபேஸாக பார்க்க தான் செய்வாங்க ஸோ அது வந்து எப்படின்னா அதை பார்த்துட்டு அதை டிரைவேஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு டீம் இருக்கும் ஓகேவா லைக் ரிட்டனில் அந்த வீடியோவில் வர செகண்ட்ஸ்லேருந்து எல்லாமே எழுதி அதில் என்னென்ன தவறு இருக்குன்றத பார்த்து செக்டார் எல்லா கேஸும் ஃபைல் பண்ணுவாங்க

அதுதான் சார் அரெஸ்ட்டுன்றதும் விடுறதும் நம்ம கையில் இல்லை ரோஹித் குமாரால் முடிந்தது கம்ப்ளைண்ட் கொடுப்போம் தவறு நடந்தால் இதை கம்ப்ளைண்டாக எடுத்துக்கொண்டு போய் இது தவறு அப்படின்னு காட்டுறோம் அடுத்தது நடவடிக்கை எடுக்க வேண்டியது போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில் இருக்குது ப்ராங்க் வீடியோஸ்க்கு நல்ல நடவடிக்கை தான் எடுத்திருக்காங்க நீங்க பார்த்துருப்பீங்க நான் அதுக்கு மறுபடியும் ஒரு கவுண்டரு இது கூட இன்டர்வியூ கொடுத்துருப்பேன் நியூஸ் சேனல்ஸ்ல இந்த மாதிரி அவங்களே வந்து ரிட்டனில் எழுதி கொடுத்துருக்காங்க ஃபன் வீடியோஸ் காமெடி வீடியோஸ் தான் போடணும்னு அந்த அஞ்சு சேனலும் இது வரைக்கும் ஃபன் வீடியோஸ் காமெடி வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க வரல தேங்க் என்ற வேர்டே வரல இங்கே உங்களுக்கு வெற்றி வெற்றி சொல்லலாம் அதுவும் இல்லாம இது வந்து உணர்ந்துட்டாங்க தவறுன்றதை சோ அதுவும் எனக்கு சந்தோஷமான செயல் தான் நீங்க சொல்ற வேகத்தையும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போன வேகத்தையும் பார்க்குறப்ப ஒருத்தரை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாதிரி தெரியல ஆமா ஒரு சில சேனல்ஸ் உள்ள இருக்கும் மிச்ச மூணு சேனல் என்னன்னா மொத்தம் நாலு சேனல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிங் உட்ஸ் டிவி கலாட்டா படவா ராஸ்கல் பிரேக் டைம் இந்த நாலு சேனல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் வீடியோஸோட எவிடன்ஸோட ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலாட்டா தமிழ்ன்றது ஒரு ஃபேமஸான சேனல் ஓகேவா ஒரு முக்கியமான சேனல் ஸோ அவங்க வந்து என்னென்னா இந்த விஜய பார்வதியோட அந்த தெருக்கூத்துன்ற ஷோ மட்டும்தான் எனக்கு பிடிக்காத ஷோ நான் அந்த சேனலே குறை சொல்லலை நான் என்ன சொல்கிறேன் அந்த ஷோ தெருக்கூத்துன்ற ஷோ அந்த வீடியோஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல ஒன் இயர் பிஃபோர் போட்டாங்க அதை எடுக்கணும் எடுத்துகிட்ட சொல்லுங்கள் எடுத்துகிட்டா எவன் கேஸ் கொடுக்க போகிறான் எவன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான் தவறான வீடியோ போட்டது தப்புன்றோம் அவ்ளோதான் ஓகே அதுக்கப்புறம் இந்த பிரேக் டைம்னு இருக்கார்ல இவர் ஒருத்தர் இருக்கார் அதில் விஜயன் அவர் வந்து அசிங்கமாக கேட்குறாரு அப்படியே சுய இன்பம் காண்டுனீங்கல்ல அது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு பொண்ணு பசங்கிட்டலாம் பப்ளிக்கில் கேட்குறான் அவன் தைரியமாக இது யார் கேட்பான்ற மாதிரி தான் இருக்குது இதை பார்த்து நாலஞ்சு பேர் வியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு நல்ல வியூஸ் வருதுன்னா இதை என்ன பண்ணுவோம் அர்த்தது ஓ இப்படி பேசினா வியூஸ் வரும் காசு சம்பாதிக்கலாம் இதை யார் கேட்பா யார் இருக்கா இதை கேட்கறதுக்கு நம்ம மாதிரி ஜாலியாக இந்த மாதிரி பண்ணி பண்ணி எல்லாரையும் அசிங்கப்படலாம் கேவலப்படுத்தலாம் அப்படின்னா ஒரே விஷயம் தாங்க ஒரே எபிசோடுக்கு இவனுங்களுக்கு ஒரு பொண்ணு பத்து எபிசோடுக்கு பத்து பொண்ணு ஒரு சேனல் பத்து சேனல் பத்து எபிசோடுக்கு நூறு பொண்ணுங்க ஓகேவா நூறு சேனல் பத்து எபிசோடுக்கு எவ்வளோ ஆயிரம் பொண்ணுங்க இதை நீ சும்மா உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க ஏதோ ஒரு பொண்ணை பண்றா நம்மளுக்கு என்ன சூப்பரா இருக்கிறான்னு பார்த்தேன்னு நினச்சுக்கோங்களேன் அந்த ஆயிரம் பொண்ணுங்க வருது இல்ல அந்த டைம்ல உங்கள் வீட்டு பொண்ணு ஏதாவது ஒரு பொண்ணை பண்ணுவோம் அப்ப உங்களுக்கு அந்த வழி தெரியும்ன்ற வியூஸ் பாக்குறானுங்கள அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்கல்ல சில பேர் அதை பார்த்து திட்டுறவங்களும் இருப்பாங்க என்ன மாதிரி ஐ மீன் என்ன மாதிரி பார்க்குறவங்களும் இருப்பாங்க ஆனால் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க பாருங்க அவங்களுக்கு ஸ்பெசிஃபையாக இதை நான் சொல்கிறேன் நாளைக்கு உங்கள் வீட்டு பொண்ணு அப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மனசு இப்போவே இதை நிறுத்துங்க மக்களே பொறுத்தது போதும் இதை நிறுத்துவோம் இது கொஞ்சம் இல்யூஷனாக தெரியலயா ரோஹித் டீட்டெயிலாக சொல்லணும்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் என்ஜாய் பண்ணுறாங்க சிரிக்கிறாங்க அவங்களே மாஸ்டிவேட் பண்ணுன்னு சொன்னாலும் ஆமாங்க அது ஒரு நாளைக்கு கொடுங்க மூணு நாளைக்கு ஒன்றுங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அப்படியே கிளம்பிடுறாங்க கான்ட்ரவர்ஸியாக ஒன்றுமே எங்களுக்கு தெரியல

அதுதான் நான் இப்பயும் சொல்ல வரேன் என்னன்னா பாதிக்கப்பட்டவங்க வந்து என்கிட்ட சொல்லணும்னா இல்லைங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தடுக்கிறேன் அவ்வளோதான் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் தடுங்க இது தவறுன்னு தெரிஞ்சதுன்னா தடுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தடுங்க மக்கள் கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம் ஒன்று வியூஸ் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமான செயல்கள் செய்கிறார்கள் யூடியூபில் அதை நீங்கள் பொறுத்தது போதும் நிறுத்துவோம்

நீங்களும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட கஜினி முகம் மாதிரி படம் எடுத்துகிட்டே இருக்கீங்க புகாராக பதிவு பண்ணிகிட்டே இருக்கீங்க இது வரைக்கும் ஒரு புகார்லையாவது ஏவாது அல்டிமேட்டாக டிசிஷன் கிடச்சிருக்கா அல்டிமேட்டாக டிசிஷன்னா இந்த ப்ராங்க் வீடியோஸில் அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டு இப்போ வந்து அவங்க வந்து லைக் அதான் ஃபன் வீடியோஸ் காமெடி வீடியோஸ் தான் போட்டுட்ருக்காங்க அண்டு நான் அதை வந்து பாராட்டுறேன் மக்களுக்கோசரம் பண்ணுறாங்க ஃபன் வீடியோ காமெடி வீடியோ தான் பண்ணுறங்க மக்களுக்காக தாங்க பண்ணுறேன் காமெடி தாங்க பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஓகே தான் காமெடி ஃபன் வீடியோ போட்டால் யாரும் எதுவும் கேட்க போகிறது இல்லை ஓகேவா ஸோ இது வந்து நல்ல ஆக்ஷன் தானே இப்போ வந்து கூப்பிட்டு அவங்கள ரிட்டனில் எழுதி வாங்கி அமைச்சிருக்காங்க பெரிய பெரிய சேனல் தான் அந்த அஞ்சு சேனலும் உங்களுக்கே தெரியும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த அஞ்சு சேனலும் பெரிய பெரிய சேனல் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ரிட்டன்ல வாங்கி எழுதி அமைச்சு நீ இப்படி தான் பண்ணணுன்றது ஒரு பெரிய ஆக்ஷனாக தான் நான் பார்க்குறேன் சரியா ஸோ இதுக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக நம்புறேன் அதாவது நீங்க ப்ராங்க் பண்றீங்களோ இல்லைன்னா ஒரு மைக் எடுத்து வாக்ஸ்பாப் எடுக்கிறீங்களோ கிட்ட பைட்ஸ் வாங்குறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் இது போல விஷயங்கள் இல்லாமல் இருக்கணும்ன்றீங்க அவ்வளோதான் இந்த மாஸ்டர் பெட் சம்பந்தமாக கேட்கறதும் சம்பந்தமாக கேட்கறதும் அப்படிதான் கேட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும் நான் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு நாலஞ்சு பேர் சொல்லிட்டே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ பதில் சொல்லிட்டே போயிட்டாங்க ஒரு பதினஞ்சு பேர் பத்து பேர் அது பதில் சொல்லாமல் கஷ்டப்பட்டு போயிருப்பான்ல அங்கேருந்து பதில் சொல்லாமல் ஏ என்ன இந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன்னு சொல்லி போயிருப்பான் ஏன்னா நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க மைக் எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்க அவனோட கருத்தை சொல்ல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி கேள்வி அசிங்கப்பட்டு கேக்குறது தப்பு ஓகே கரெக்டா பப்ளிக் நீங்க அவங்களுக்கே தெரியாம அப்ரோச் பண்றதுன்றது பிராங்க் இவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அப்ரோச் பண்ணி வேர்டிங்ஸ் டக்குன்னு தப்பான வேர்டை யூஸ் பண்றாங்க அப்போ வந்து அவங்களுக்கு பதட்டமாய் நான் வரலங்க இல்லைங்க வேணாங்கன்னு நடந்து எவ்வளோ பேர் போயிருப்பாங்க ஸோ அவங்கள அவங்களையும் நீங்கள் கருதி கொஸ்டின் கேளுங்கன்னு நான் சொல்கிறேன் அவங்களையும் யோசிச்சு கொஸ்டினை கரெக்டாக கேளுங்க நல்ல கொஸ்டினாக கேளுங்க ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்குற இன்டர்வியூ சார்னு பார்த்தீங்கன்னா உடனே இன்னொரு சேரில் இன்னொரு இன்டர்வியூ வந்துடும் இன்னொரு சேனல் இன்னொன்று செயின் மாதிரி போயிட்டே இருக்கு சமீபத்தில் நீங்கள் சொன்ன விஷயங்களை மறுத்து கூட பேசியிருந்தாங்க அந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க நம்ம கண்டிப்பா கண்டிப்பா அந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா அந்த நெல்லை த்ரீ சிக்ஸ்டி கோவை த்ரீ சிக்ஸ்டி நான் வந்து அஞ்சு சேனல் மேலே பிராங்க் சேனல் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இவங்க ரெண்டு பேர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ அதில் இன்டர்வியூவுக்கு வந்து உட்காந்துருந்தாங்க உட்காந்து என்ன சொல்கிறாங்கன்னா யாரோ ரோட்டில் போகும் நபர் அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்றான் அது உடனே அந்த ஆங்கர் வந்து ஏதோ கேட்டிருக்காரு இந்த மாதிரி சார் நீங்க ஸ்கிரிப்ட் பண்றீங்களா இல்லை நார்மலாக தான் பண்றீங்களா அப்படின்னு ஒருத்தர் வந்து வாய் விட்ற ஓ நீங்க ஸ்கிரிப்ட் நினச்சி பார்த்தீங்களான்ற அந்த நெல்லை த்ரீ சிக்ஸ்டி வந்து சொல்றாரு வாயில் டக்குன்னு ஓ நீங்கிப்ட்னு பாத்தீங்களா நாலா கேமரா எடுத்துட்டு அப்படியே போவாங்க பார்க்கிட்ட போயிட்டு அங்கே ஏதாவது பொண்ணு இருந்தா அப்படியே அப்ரோச் பண்ணிவிடுவேன் அப்படின்ற டக்குன்னு அந்த எஃப்ஐஆர் வாங்கினவர் இருக்கார்ல கேஸ் வாங்கினவர் கோவை த்ரீ அவர் வந்து பக்கத்தில் இல்லங்க இல்ல இல்ல அப்படி இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா அவர் வந்து அனுபவப்பட்டிருக்கார் அவர் வந்து பப்ளிக் முன்னாடி அப்படி கேமரா எடுத்துகிட்டு அப்படி எடுக்கவே கூடாதுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதே டக்குன்னு இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னா இவரும் பதட்ட போய் அப்படியே அமைதியாக இருக்கார் ஒரு ரெண்டு செகண்ட் செம்ம சிரிப்பு தாங்க அவர் அந்த இன்டர்வியூலாம் பார்த்தா இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில போய் இன்டர்வியூ கொடுக்கணும்னு உட்காந்து இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு அரசியல் தலைவர்களுக்கு மத்தியில் எதனால் ஒரு கலைபுரம் மூலதுன்னா விவாதத்துக்கு தயாரானு கேட்பாங்க கண்டிப்பாக அதே மாதிரி ரோஹித் சொல்கிறதெல்லாம் போய் சுய விளம்பரத்துக்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு எங்க கூட நேருக்கு நேர் விவாதிக்க தயாரான பாதிக்கப்பட்ட சேனல சேர்ந்தவங்க உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நான் ரெடின்னு தான் சொல்லுவோம் கூட்டு வந்து உட்கார வைங்க நான் ரெடி நான் பேசு அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரோஹித் வந்து சுய பேமஸ் கோசரம் பண்றாரு பண்ற பேமஸ் கோசரம் பண்றேன்னே வச்சுக்கோங்களேன் நல்ல விஷயம் தான் நான் பண்றேன் என்னை பார்த்து நாலு பேர் பேமஸ் ஆனால் எனக்கும் சந்தோஷம் தான் பரவாயில்ல நாலஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து நல்ல விஷயத்தை கேட்குறான் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆகிறான்றது ஸோ நீ பண்ணுற தப்பை தான் நான் கேட்குறேன் நீ வந்து காந்தி மேலேயோ இல்ல நேரும் மேலயோ சுபாஷ் சந்திரபோஸ் சார் மேலயோ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அந்த மாதிரி பேசுற ஆளுங்க தான் கஷ்டமா இருக்கு ஓகே இப்போ இந்த திருமோ கிஸ்மி ஹட்மி ஸ்லாப்னி இந்த பஞ்சாயத்துக்கு வருவோம் நீங்க ரோட்ல பண்ற ப்ளாங்கெல்லாம் தப்புன்றீங்க சார் ரைட் இது போல சில விஷயங்கள் இருக்கிற பிராங்க சொல்றேன் ஆனா நீங்க சொல்ற குறிப்பிட்ட ஷோ பாத்தீங்கன்னா தான் அதிகபட்சம் நடக்குது செலிபிரிட்டி ஆமான சேனல் சாமானியர்கள் பலமான சேனல் ஆமானியர்கள் கிடையாது ரெலிபிலிட்டி கூடவே பண்றாங்க இதெல்லாம் சரியா நான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பெய்ட் ஆக்டர்ஸ் நாங்க எல்லாம் இந்த ஷோவா தான் பண்றோம் ஒரு ரூம் குள்ள சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம் ஓகேவா நான் என்ன பண்றேன்னா இவங்க மேல கம்ப்ளைண்ட் குத்தி இந்த மாதிரி ஒரு ஷோவே நடத்த முடியாம பண்ணுவேன் கிஸ்மி அக்மி ஸ்லாப் மீன் ஷோவே நடத்த முடியாம பண்ணோம்னா அவங்களுக்கு பயம் வரும் அந்த சேனல்ல அந்த விஜே இருக்கார்ல அந்த பண்ற ஷோ நடத்துற விஜேக்கு பயம் வரும் ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார் இதுக்கு மேலே இந்த ஷோவே கிடையாதுன்னா வேற ஷோ யோசிப்பார் கரெக்டா நான் என்ன சொல்றேன்னா இவங்க வந்து பொதுமக்களை பண்ணாங்கன்னா அவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா அது பிரபலமான சேனலா இருந்தாலும் கவலைப்படாம ஓகேவா பொதுமக்களை பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட குறிக்கோள் ஓகே பொதுமக்கள் கிட்ட கொண்டு போனா கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டிப்பா அது பிரபலமான சேனல் பிரபலமான விஜயவா இருந்தாலும் பொதுமக்களை போய் அவர் ரோட்ல போய் கிஸ்பி அக்மி ஸ்லாப் மீன் பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஏன்னா நம்ம தமிழ்ல பார்ப்போம் அந்த வேர்ட்ஸ் நாம வந்து தமிழ் பையங்க நான் தமிழ்ல அந்த வேர்டை பாக்குறேன் முத்தம் குடு எனக்கு கட்டிப்புடி எனக்கு அப்படிதாங்க அவங்க கேட்குறாங்க பொண்ணுங்க கிட்ட அது தப்பு இல்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தடுக்கிறேன் அவ்வளோதான் ஓகே அல்டிமேட்டாக தான் எதிர்பார்க்குறீங்க சார் என்னை வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் என்னன்னா இந்த மாதிரி பொ பொது மக்கள் போய் அவங்க வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இல்லை அடிக்கிற மாதிரி ஓங்கிறது அப்படி பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் பெண்களிடம் மெயினாக பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி இந்த சின்ன பொண்ணுங்க காலேஜ் சைடு ஸ்கூல் சைடெலாம் டார்கெட் பண்ணி போய் போய் ஆபாசமாக பேசுறது இல்லை கிஸ்மி மீ ஐ மீன் கட்டி போடிய முத்தம் குடுன்னு கேட்டு அசால்ட்டாக கேட்கறது தப்பு தமிழ் கலாச்சார சீர்கேடுன்னு இதை தான் நான் சொல்றேன் இந்த விஷயத்த நீங்க சொன்னதுமே பல பேருமே என்ன சொல்லுவாங்க கலாச்சார கண்ணி

இந்த கம்ப்ளைண்ட் குயிக் ஆக்ஷன் தான் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐ மீன் பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு ஸோ கூடிய சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்துருவாங்க பிரபலமான சேனலாக இருந்தாலும் தவறு செய்தால் அது தப்புன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறுத்தி கேள்வி கேட்பாங்கன்னு நான் உறுதியாக நம்புறேன் ஓகே போலீஸ் மூலம் இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் தரப்பில் கண்டிப்பாக லாயர் இருக்கணும் அவர் சொல்லாமல் நீங்கள் இவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு வாய்ப்பில் பவர்ஃபுல்லான லாயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அண்டு சட்ட ரீதியாக அதனால தான் நம்ம நல்லதும் பண்றோம் அவங்க என்ன அவங்க கிட்ட சொன்னாங்க உங்க நம்பிக்கை கொடுத்தாங்களா இல்ல வேண்டாம் இல்ல நம்பிக்கை கொடுக்கிறதுன்றதை விட அவங்க வந்து செக்டார் படி சொன்னாங்க இது இது தவறு ஏன்னா நான் லா படிக்கல இல்ல சோ லாயர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த விஷயம் இந்த இந்த செக்டார்ல தவறுப்பா சோ இதெல்லாம் தவறு தான் ஆமா நீங்க இவங்க பண்றதெல்லாம் தவறு தான் ஸோ நீங்கள் அதை வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் எனக்கே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருந்ததுங்க அதனால தான் போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்ருக்கேன் கொடுத்து இதெல்லாம் நிறுத்தணும் இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு லைக் நல்ல நல்ல ஷோ நல்ல நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் நல்ல நல்ல எபிசோட்ஸ்ன்னு நிறைய பேர் எடுத்து மக்களை சந்தோஷப்படுத்தணுன்னே யூடியூப் சேனல் நிறையா இருக்குது ஸோ அவங்களாம் நல்ல ஒரு வியூஸ் கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணி இதுக்கு வந்து வியூஸ் எதனால் வருதுன்னா இவங்க பண்ணுற இந்த விஷயத்தினால மக்களுக்கு வந்து இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சில பேர் பார்ப்போம் சில பேர் சூப்பரானும் பார்க்குறான் ஸோ அவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறது அந்த சூப்பரான்னு பார்க்குறோன்னு தான் நம்ம சொல்கிறது நாளைக்கு உங்கள் வீட்டுக்கும் இப்படி நடக்கும் உஷாராக இருப்பா அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கஷ்டத்தோடு பார்க்குற மக்கள் எல்லாம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க சூப்பர் பிரதர் கேட்டீங்க நாங்களே தான் நினைச்சோம் இது தப்பு தான் பிரதர் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் இருக்கு இவ்வளோ பேர் ஃபோன்லாம் பண்ணுறாங்க நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கே ரியாலிட்டி தெரியும் டேஸ்ட் எந்த அளவு இப்போ மாறி இருக்கு கான்டென்ட்னு இப்போ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா பாசிட்டிவ்வாக நிறைய நியூஸை போடுவீங்க ப்ரோ நிறைய கான்டென்ட்டை பப்ளிஷ் அப்துல் அதிகாலாமட்டம் லைஃப் ஸ்ட்ரீயாக இருக்கட்டும் மற்ற பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போடுவீங்க பத்தாறு வியூஸ் தாண்டுறத்துக்குள்ளே அந்த வீடியோ முக்கிடும் இல்லை ஆக்சுவலி வியூஸ்க்காக நான் மீட்டரோட இல்லை இல்லை புரியுது புரியுது நான் என்ன சொல்கிறேன்னா வியூஸ்க்காகலாம் நான் வீடியோ எடுத்து போட மாட்டேங்க என் மன சந்தோஷத்துக்கு எந்நாள் முடிஞ்ச வரைக்கும் மக்களை என்டர்டைன்மெண்ட்னு தான் போடுவேன் ஏன்னால் ஒரு வீடியோ திடீர்னு ஒன் மில்லியன் வியூஸ் தோடும் திடீர்னு ஒரு சில வீடியோலாம் கம்மியா இருந்தாலும் ஒரு வீடியோ நல்ல வியூஸ் தோடும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்ற பிளான்ல இருக்க கடைசியில் அதெல்லாம் வந்து நல்லா காசு சம்பாதிச்சுட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வயசானவங்க இந்த ரோட்ல இருக்கிற வயசானவங்களுக்குலாம் போய் சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரி ஏதாவது நல்லது பண்ணிட்டே இருப்போம் அவ்வளோதான் ஏன்னா வரைக்கும் நல்லது பண்ணிட்டே இருக்கணும் நம்ம சாவதுக்குள்ள இவ்வளோ நல்லது பண்ணிருக்கோம் நம்ம மனசுக்கு தெரிஞ்சா போதும் ஓகே அதெல்லாம் இனிமேல் சின்ன பையன் ரொம்ப சின்ன பையன் நான் தான் இப்ப சொல்கிறேன் சின்ன பையன் நான் கேட்குற கேள்வி அதனால வந்து இது ஒன்றும் மாற போறது இல்லைன்னு அவ்வளோ பெருசா மாட்டம் இருக்காதுன்னு எனக்கு தெரியுது அதனால்தான் நான் சொல்றது என்னன்னா மாபெரும் தலைவர்கள் இதை கேட்டு நிறுத்த வேண்டும் என்றது தான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இருக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சந்திக்கிறேன் இதுக்கு நிறைய பேர் எனக்கு ரிவர்ஸும் ப்ராப்ளம்ஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான் இப்படி நல்லது பண்ணுறான் இப்படி தடுக்கிறான் கெட்ட விஷயத்த ஒருத்தர் சோஷல் சோஷியல் அவேர்னஸ் இருந்து வந்து தடுக்கிறான் அப்படின்ற ஒரு அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு அவ்வளவுதான் வீடியோ பார்த்துட்டு அவர் நம்பர் கொடுப்பா நான் பேசணும் அப்படின்னு கேட்டாங்கண்ணா கண்டிப்பா பேசுவேன் யாரா இருந்தாலும் நான் ரெடி பேசுவேன் நீங்க ஃபோன் கொடுங்க நான் பேசுகிறேன் யாரா இருந்தாலும் அவ்வளோ பெரியமாக இருக்கீங்க ஏங்க நான் என்னங்க தப்பாங்க பண்ணுறேன் நான் நல்லத்தாங்க பண்ணுறேன் அவர் தான் தப்பு பண்ணிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த சேனல்ஸ்லேருந்து யாராவது பேசணுன்றாங்கன்னா அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க நான் பேசுவேன் டேரெக்டாக ஓகேவா ஆனால் லைக் அவங்க பண்ண தப்பு உணர்ந்து பேசுனாங்கன்னா நான் நல்லா பேசுவேன் ஏன்னா நம்ம எப்பவுமே எப்படின்னா ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்த உணர்ந்து தப்புங்க அப்படின்னு உணர்ந்து பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மனசு நம்மளே இறங்கிடுவோம் மனசு இறங்குறதுன்றதே எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நான் நல்லபடியாக பேசி நல்ல விதத்தோடு போவோம் இதே நீங்கள் ஃபோன் கொடுக்குறவர் இந்த மாதிரி நான் என்ன உனக்கு என்ன உன்னால் பொறுத்து கொள்ள முடியாதா மூடிட்டு இருக்க மாட்டியா அப்படின்னு பேசினாங்கன்னா ஹலோ டேஷ் போனவை அப்படின்னு வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் இதுதான் நம்மளோட கருத்து ரோஹித் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை பற்றி சொல்லிட்டீங்க உள்ளே இருந்த சேனல்ஸை பற்றி பேசிக்கான விஷயங்கள் சொல்லிட்டீங்க அது இன்னும் கொஞ்சம் எலபரேட்டாக சொல்ல முடியுமா எந்தெந்த சேனல் எந்தெந்த தப்பு பண்ணதான் நீங்கள் நினைக்கிறீங்க ஆ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு சேனல் மேலே கொடுத்தேன்னு சொன்னேன் ஓகே கிங் உச் டிவின்ற சேனல் அவங்க வந்து ஃபுல்லாக கிஸ்மி ஹக்மி மீனு ரோட்டில் போகிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் வழிமறைச்சு பேசுறது இந்த மாதிரி கிஸ்மி ஹக்மி ஸ்லாப்மி ஷோவை பற்றி பேசி முத்தம் கொடுக்குற மாதிரியே போட்டிருப்பார் அவர் இன்னொரு சேனல் வந்து படவா ராஸ்கல் அவர் வந்து என்னென்னா அதே மாதிரி ரோட்டில் போகிற மக்கள் வரவங்க போகிற வரவங்களாம் நிறுத்தி கிஸ்மி ஹக்மி ஸ்லாப்மி ஷோ விளாட்லாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக அப்ரோச் பண்ணி முத்தம் கொடு கட்டிப்பிடி அப்படின்ற மாதிரி இல்லை இது ஸ்கிரிப்டன்னு அவங்க சொல்ல முடியாதுல்ல ஏன்னா கேமரா வச்சு இது பிராங்க்ல வேணா ஸ்கிரிப்ட் நார்மல்னு பேசலாம் இது வந்து கேமரா வச்சு நாங்க பண்றோம் தான் பண்றானுங்க பொதுமக்கள் கிட்ட கேமரா வச்சு பண்றோம் தான் இவங்க எல்லாரும் பண்றானுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கலாட்டா கலாட்டா தமிழ்னு பார்வதி தெருக்கூத்துன்ற அந்த ஒரு ஷோ மெயினான ஷோ அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ கொடுத்துருவா அதுல வந்து காண்டம் பத்தி பேசியிருப்பாங்க காண்டம் வந்து நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்களா அது அவங்களுக்கே கேட்க கூச்சமா இருக்கும் அதுதான் அங்கே ஹைலைட்டே அவங்களுக்கே அது வந்து மக்கள்கிட்ட ஒருத்தவங்க கிட்ட வந்து அது வாங்கியிருக்கீங்களா அது வாங்கியிருக்கீங்களா அப்படி கே வாங்க எதுங்க நீ நினைக்கிறீங்கல்ல அதுதான் அப்படின்னு சோ அதுக்கே அவங்களுக்கே அவ்வளவு கூச்சமா இருக்கும்போது ஒரு மக்கள்கிட்ட போய் ஒரு பொம்பளைங்க கிட்டையும் கேட்டிருப்பாங்க ஆம்பளைங்கிட்டையும் கேட்டிருப்பாங்க வாங்கியிருக்கீங்களான்னு அதுக்கப்புறம் வந்து இந்த வெர்ஜினிட்டி நீ வெர்ஜினிட்டி லூஸ் பண்றேன் நீ வெர்ஜினே இல்லடா நீ அப்படின்ற மாதிரி ஒருத்தனை பேச நீ மேட்ரு பண்ணிருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுற மாதிரி தான் நான் பார்ப்பேன் அது ஒரு அசிங்கமா ஆபாசமா ரோட்ல பேசுறாங்கன்னு தான் நான் சொல்றேன் ஓகேவா சோ அதுவும் அவங்க பண்ணதுனால கலாட்டா தமிழ் மேல கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரேக் டைம் இவர் வந்து இந்த ஒரு வீடியோ கொடுத்துருப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிட் சுய இன்பம் காணியை அது எப்படி இருந்தது அப்படின்னு பசங்க பசங்கிட்டலாம் பேசிட்டு அதை அவங்க மூஞ்சை பிளட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருப்பார் ஒரு வீடியோவில் ஆனால் முதல்ல அப்படி பேசுனதே தப்புன்ற பத்து பேர் அதை வந்து அக்செப்ட் பண்ணி அந்த வீடியோக்கு நின்னாலும் இருபத்தஞ்சு முப்பது பேர் அந்த வீடியோ வேணான்னு சொல்லி நடந்து போயிருப்பான் அதனால தான் அவன் மேலே கம்ப்ளைண்டே கொடுத்தேன் ஆபாசமாக பேசுகிறது கிஸ்மி அக்மி ஸ்லாப்மின்றதெல்லாம் ஒரு ஷோனு ரோட்டில் வந்து பண்ணுறது இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்கிறேன் அவ்வளவுதான் ஓகே ஓகே ரோஹித் பல விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க குறிப்பா அரசுக்கும் கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பா தனியா பண்ண முடியாது கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா மெயினா சொல்ல வரேன்னா நம்ம எல்லா நியூஸ்லயும் ஒரு பாட்டா அதை கன்வே பண்ணிட்டே இருப்போம் என்னன்னா ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அவர்கள் பிரபலம் என்றாலும் விடமாட்டேன் அது என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா மாபெரும் தலைவர்கள் இருக்கார்ல ஸோ இப்போ நான் மட்டும் இதை கேட்டு நிறுத்த முடியாது நான் வந்து இதை எப்படி சொல்ல வரேன்னா மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது இப்படி நடக்கல மாபெரும் தலைவர் கலைஞர் ஐயா அவர்கள் இருக்கும்போது இப்படி நடக்கல மாபெரும் தலைவர் பிரபாகரன் ஐயா அவர்கள் இருக்கும்போது இப்படி நடக்கலை இப்போதாங்க எல்லாரும் கேமராத்தினும் தைரியமாக பப்ளிக் எப்படிலாம் கஷ்டப்படுத்தி இது பண்ணிகிட்ருக்காங்க இதை வந்து இப்போ இருக்கும் இப்போ இருக்கிற மாபெரும் தலைவர்கள் கேட்டு நிறுத்த வேண்டும் என்றது என்னுடைய தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிற ஒரு கோரிக்கை அவ்வளோ தான் இப்போ நீங்கள் உங்கள் தரப்பை முன் வச்சிட்டீங்க கண்டிப்பாக ஆனால் குற்றச்சாட்டுக்கு எந்தளவு மதிப்பு கொடுக்கணுமோ அதே அளவுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் மதிப்பு கொடுத்தே ஆகணும் அவங்களோட கருத்துக்களுக்கும் அவங்களும் கண்டிப்பாக இது சம்மந்தமாக விளக்கம் இதுக்கப்புறம் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக அவங்க விளக்கம் கொடுத்தாலும் இது தவறு தான் நீங்கள் ஏற்றுப்பீங்களா விளக்கத்தை நான் அதை தான் கேட்குறேன் இப்போது நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் அதுக்கே நீங்கள் என்ன சொன்னீங்க நானாக ஒத்துக்க மாட்டேங்க உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் நான் பார்த்தேன் மாறிச்சு நானாக ஒத்துக்க மாட்டேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க அப்படி பேசும்போது ஸோ இதே மாதிரி தான் அவங்க விளக்கம் கொடுத்தாலும் நானாக ஒத்துக்க மாட்டேங்கன்னு என் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குன்றேன் ஓகே அவ்வளோதான் வாங்களா இப்போ சொல்லிட்டீங்க இதுக்கப்புறம் என்ன புயல் வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை ஓப்பனாக பண்ணி பேசுனீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலரையும் மோட்டிவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் தப்புப்பா நீங்களும் கேளுப்பா அண்ணா இறங்கிட்டப்பா அப்படின்ட்டு கண்டிப்பாக ஏன்னா இப்போயும் அதான் சொல்கிறேன் நான் அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி இந்த மாதிரி தவறான வீடியோஸ் போட்டு அதில் வர வியூஸில் வர காசை வச்சு வாழாதீங்க அது தவறு மக்களே பொறுத்தது போதும் இதை நிறுத்துவோம் பழக்கிலி பவுசில் உங்களுக்கு மிக்க நன்றி 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 நன்றி